वेलकम टू नंदी चैनल इनकी नाम पाकपो डिश् पाती विलांपल वो वड़ से नम्बर वो एमें इलंद पड़े वो वड़ से आना इे मेतड नम विपड़े वो वड़ से अब पाकल वा फर्स्ट वो ना पुतरक विलांपड़ पात वांगिको अगर कीड़े पाता अभी एगराम अब तर व ஒட்டிட்டு நிக்கும் அந்த மாதிரி இருந்ததுனா பழம் எகிரி மேலே போச்சுனா அது வந்து காய் அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ நிறைய சீசன் இல்லைங்களா அதனால நிறைய விளம்பரம் பழுத்ததாவே கிடைக்கும் நீங்கள் அந்த மாதிரி பார்த்து நல்லதாக பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க இப்போ சீசன் டைம்ன்றது வாசி காசும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இந்த டைமில் வந்து நம்ம நிறையவும் சாப்பிட முடியாது அதனால் இந்த மாதிரி வடை மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா 6 மாதத்துக்கு நீங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணலாம் வெயிலில் நல்லா காய வச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக அதை 6 மாதம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த விளாம்பழ வடையில் வந்து 2 விதமாக நம்ம செய்யலாம் ஒன்று வந்து ஸ்வீட்டு இன்னொன்று வந்து காரம் அந்த மாதிரி 2 வகையாக செஞ்சுக்கலாம் ஒன்று வந்து நம்ம வெல்லம் போட்டு செய்யலாம் இன்னொன்று வந்து மிளகா உப்பு இதெல்லாம் போட்டு காரமாகவும் நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து வெல்லம் சேர்த்தா தான் ரொம்ப நல்லது அப்போ தான் வந்து நம்மளுக்கு இரும்பு சத்து கிடைக்கும் அதனால் நம்ம இன்றைக்கி வெல்லம் போட்டு செய்யலாம் ஃபஸ்ட்டு நல்லா பழுத்த பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க அது உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த வெள்ளத்தூள் இருக்கு இல்லைங்களா அதை வந்து நீங்கள் இதில் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு அதை இந்த மாதிரி வடையாக தட்டிக்கோங்க நீங்கள் வந்து அந்த ஜாக்கரி பவுடர் விற்கும் அதையே நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா வெள்ளம் இருந்ததுன்னா அதை கத்தியில் கொஞ்சம் கொஞ்சமாக சீவி சீவி நல்லா தூளாக பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் வந்து இந்த பழத்தில் போட்டு நல்லா கலந்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி வடையாக தட்டிக்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாகவும் உங்கள் பசங்களுக்கு தட்டி கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா ரவுண்டாகவும் தட்டிக்கலாம் சதுரமாகவும் தட்டிக்கலாம் டைமண்டாகவும் தட்டிக்கலாம் உங்களோட இமேஜினேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் டிசைன் பண்ணி வடையை தட்டிக்கலாம் இதை நீங்கள் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் ஏன்னாக்கா விளாம்பழத்தில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குங்க அதையும் நான் இப்போ சொல்லிடுறேன் விளாம்பழத்தில் பார்த்திங்கன்னா இரும்பு சத்தும் சுண்ணாம்பு சத்தும் நிறைய இருக்குங்க அதனால் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த விளாம்பழம் சாப்பிட்டிங்கன்னா இளம் நிறைய இருக்காது உங்களுக்கு வந்து இரும்பு சத்து இருக்கிறதுனால முடி பார்த்திங்கன்னா எப்பயும் கருப்பாகவே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பித்தம் சம்மந்தமான நோய் எதுவுமே இருக்காதுங்க வாந்தி மயக்கம் இதெல்லாம் சுத்தமாக இருக்காது இருந்தாலும் அது சரியாயிடும் அப்புறம் நாக்கில் வந்து சுவையே இல்லைன்னு சொல்கிறீங்கள அந்த நாக்கில் வந்து சுவையை வந்து ஏற்படுத்தும் இதை சாப்பிட்டிங்கன்னா நோய் கிருமியை வந்து அழித்து நோய் எதிர்ப்பு சக்தியை நம்மளுக்கு தருங்க இந்த மாதிரி கொரோனா டைமில் இதை சாப்பிட்டிங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்பவும் நல்லது அஜீரணமே இருக்காது ஜீரணம் வந்து நல்லா வேலை செய்யுங்க நல்லா பசி எடுக்கும் கேஸ் ப்ராப்ளமே இருக்காது இதனால் நம்மளோட இதயத்தை வந்து ரொம்ப நல்லா பாதுகாக்குங்க நம்ம இதயத்துக்கு பலத்தை கொடுக்குங்க சீசன் டைமில் நீங்கள் அடிக்கடி சாப்பிட்டிங்கன்னா வந்து பல்லுக்கு உறுதி கொடுக்கும் பல் சட்டே நம்ம வைக்க தேவையில்லை அந்த அளவுக்கு பல்லுக்கு செம்ம உறுதியை கொடுக்குங்க எலும்புக்கும் வந்து பலத்தை கொடுக்கும் அதனால் பல் ப்ராப்ளம் உங்களுக்கு வரவே வராது அல்சர் கூட சரியாகுங்க இதில் நம்மளுக்கு வாயில் ஏதாவது புண்ணு இருந்தால் கூட அது கூட இந்த விளாம்பழம் அடிக்கடி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா சரியாக போயிடும் நரம்பு தளர்ச்சியே இருக்காது இதை சாப்பிட்டிங்கன்னா உங்கள் குழந்தைங்களை வந்து நல்லா ஆரோக்கியமாக வச்சுட்டு இருக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கு ஞாபக சக்தியை ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து லூஸ் மோஷன் ஆகும்போது இதனோட காயை வந்து மோரில் கலந்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு லூஸ் மோஷன் நின்றுடும் இந்த மாதிரி விளாம்பழத்தில் ஏகப்பட்ட பயன்கள் நம்மளுக்கு இருக்குங்க இதை வந்து சீசன் டைமில் நம்ம சாப்பிட்றோம் இல்லைன்னு சொல்லலை சீசன் இல்லாத டைமில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இத்தனை பயன்களும் உங்களுக்கு எப்பவுமே கிடைக்கும் அதனால தான் வந்து சீசன் இல்லாத டைம்லையும் இந்த மாதிரி வடை மாதிரி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே உங்களுக்கு யூஸபுளாக கையில் ஒரு மருந்து இருக்கிற மாதிரி இதை நீங்கள் வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சந்தோஷமாக இருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்